எனது தொப்புள் கூடிய உறவுகள் நீங்க பிறந்தால் மட்டுமல்ல, மணிப்பூரில் இருக்கிற என்னோட தொப்புள் கூடிய பெண்களுக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். ஏனென்றால் இந்த தமிழ் புலிகள் கட்சியை தலைவர் சொல்வார், மதிப்புக்குரிய ஆணைக்கிணங்க எனது தலைவர் நாய பெருமாள் என்றும் சாதி அமைப்பாக இருக்கக்கூடாது, தமிழ் தேசிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அப்பொழுது ஒவ்வொரு மேடையிலும் சிறப்பாக எங்களுக்கு பாடம் கற்றுப்பார், பயிற்சியும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். ஆகையால் நாங்கள் இந்த தமிழ் புலிகள் கட்சியினர் யார் சாதியாக பார்த்தாலும் சரி, மதமாக பார்த்தாலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், சீக்கியராக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஆனால் நான் எந்த இனம் பாதிப்பு என்று வீதியில் வந்து போராட துடிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக தோளோடு தோள் கொடுத்து நாங்கள் போராடுவோம் என்று இந்த வேடசுந்தர் களத்தில் நான் உங்கள் முன் பதிவு செய்கிறேன். தோழர்களே, இது பெண்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், வேலை செய்ய ஒவ்வொருவருக்கும் இந்த உரிமை இருக்குது. ஆண்களாக கருவில் இருந்து பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இறப்பு வரை இருக்கும் 100 வயது கிழவர் இருக்கும் வரை நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். எங்களோடு நீங்கள் தோள் கொடுக்க வேண்டும். தோழர்களே, சுதந்திரம் 67 ஆண்டுகள் ஆகின அப்படி என்று நாம் தான் கற்பனை கதையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு சுதந்திரம் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். யாருக்கான சுதந்திரம்? ஒரு காவலருக்கான ஒரு சுதந்திரம் இருக்கா? போக்குவரத்துக்கான டிரைவருக்கு சுதந்திரம் இருக்குதா? இங்க கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கான சுதந்திரம் இருக்குதா? இங்க பப்ளிக்ல நம்மள நின்றுட்டு இருக்கிறோமே அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? சுதந்திரமே இல்ல. எங்க சுதந்திரம்? ஆனா நம்ம சொல்ற காந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரு வாங்கி கொடுத்த அந்த காந்தி காலத்துல அவருக்கே சுதந்திரம் இல்ல. என்ன கிடந்திருக்குது இந்த நாட்டுல, என்ன நடக்குது? மதிப்பு கூறிய மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? நான் ஆட்சிக்கு வந்தா முதல்ல கருப்பு பணத்தை வந்து ஒழிப்பேன்னு சொல்றாரு. வாஸ்தவம் தான், முதல்ல ஆட்சிக்கு வந்தனே கருப்பு பணத்தை எங்க ஒழிச்சிங்க? எல்லா பேருமே, என் பாட்டி, எங்க அம்மா, எல்லா பேரு பேங்க்ல லைன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க, மைக வந்து கீழே விழுகிறாங்க. 1000 ரூபாய் தாளை மாத்துறதுக்காக, ஏன்னா வெடியூருக்குள்ள பேங்க் எந்த 500 ரூபாய் செல்லாம செல்லலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள இந்த தாளை மாத்திரணும், 1000 ரூபாய் செல்லலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள இந்த தாளை மாத்திரணும். என்ன நடக்குது இங்க? இதுதான் சுதந்திரம் நாடா? ஒண்ணுமே இல்லைங்க. விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்க, டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, பெட்ரோல் வண்டி ஏறிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் வண்டி வச்சிருக்க முடியல, ஒரு எளிமே ஒரு வண்டி டூலர் வச்சிருக்க முடியல, ஒரு கார் வச்சிருக்க முடியல. 60,000 ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கினோம்னா இன்னைக்கு 120 ரூபாய் போட்டு பெட்ரோல் அடிக்க நம்ம வழி இல்லாம உட்காந்துருக்குறா. அதுல இன்னைக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க, கார் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு பரவாயில்ல, அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்றாங்க. எங்க 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போறது, ஒரு வாடகை எடுக்கிறது கூட இன்னைக்கு வழி இல்லாம நம்ம உட்காந்துருக்கு. இது நம்ம வந்து பணக்காரர்களா? எங்க இருக்கிறேன் இன்னைக்கு நான் எந்த எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அதை பத்தி கண்டுக்கல, மணிப்பூர்ல என்ன நடக்குது அதை பத்தி கண்டுக்கல. அவரு பயணத்துல அவர் கரெக்டா இருக்கிறாரு. நாங்க வந்து பாத யாத்திரை போறோம்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை பாத யாத்திரை இல்ல, காவி யாத்திரையை தான் நான் பாக்குறேன். என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாடுங்கிற பேரையும் மாத்துங்கிறாங்க, இது இந்த நாட மாத்துங்கிறாங்க. என்ன நடக்குது? தமிழ்நாடு யாருக்கு கட்டு கொடுத்தாங்க? யாரு வாங்கி கொடுத்தாங்க? பல உயிர்களை தியாகம் பண்ணி பேரறிஞர் அண்ணா வாங்கி கொடுத்த தமிழ்நாடுங்கிற பேரு, அவர் பல உயிர்களை தியாகம் பண்ணி அந்த தமிழ்நாடுங்கிற அந்த பேரை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு அதை ஒழிக்கணுங்கிறாங்க. என்னங்க இந்த நாட்டுல என்ன கொடுமை இருக்குது? மணிப்பூர்ல அந்த அவலை நிலை, பெண்களை வந்து தனி உரிமை வேணும்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. 10,000 பேர் கொண்ட ஒரு போராடுறாங்க, குயிங்கிற இனமக்கள். அந்த இனமக்கள் தன் உரிமைக்காக நிலத்துக்காக போராடுறது ஒரு தப்பா? ஏன் என்னுடைய கோரிக்கையோ ரோட்ல இருந்து போராடுறதுதாங்க எல்லா பேத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கு. இதை வாட்ஸ்அப்லயே பேஸ்புக்ல எடுத்து ட்விட்டர்ல போடும் போது காவல் அதிகாரிகள் வந்து என்ன இருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது வரலாறு காவல்துறை அதிகாரி முன்னாடியே எல்லாமே நடந்திருக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மணிப்பூர் காவல்துறையை தான் நான் உச்சரிக்கிறேன், இங்க இருக்கிற காவல்துறை உச்சரிக்கல. என்ன கொடுமை நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல? அப்ப காவல்துறை என்ன நடக்குது? நம்ம கிட்ட யாரு இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நம்ம எடுப்போம். அவங்க தெளிவா தடுக்கிறாங்க. இந்த காவல்துறை மக்களுக்கான ஜனநாயக காவல்துறையை மாறணும். அந்த ஜனநாயக காவல்துறையா மாறும் போதுதான் மக்களுக்கான சுதந்திரமும் கிடைக்கும்.
மக்களுக்கான சுதந்திர நாடு இங்க யாருக்குமே கிடையாது. நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு பஸ் விட்டுட்டோம்னா ஒரு பெண் அங்க நிக்க முடியல, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஜியோங்கிற ஒரு சட்டத்தை போன கொண்டு வந்திருக்கிறீங்க, அந்த ஜியோ சட்டத்தை கொண்டோம்னா இப்ப வந்து வேடசுந்தர் காவல்துறை, ஒரு உதாரணம் சொல்றேன், வேடசுந்தர் காவல் நிலையத்துல வந்து இப்ப நாங்க வந்து நான் வந்து ஒரு சம்பட்டியில இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், நான் ஒரு பெண்ணு என்னுடைய தலைநகர சம்பட்டியா இருந்ததுன்னா இங்க வேடசுந்தர் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்தா உடனே ஜியோங்கிற அந்த சட்டம் வந்து செம்பட்டிக்கு பாயணும். ஆனா அந்த ஜியோங்கிற சட்டம் யாரு கொண்டது? இன்னைக்கே மோடி அரசு கொண்டு வர்றாங்க. அந்த சட்டை யாருக்கு கொண்டு சட்டம் இருக்கிற சட்டத்துக்கு இங்க வழியக்கானா இதுல ஜியா கொண்டு வர்றாங்க, பொது சிவில் சட்டம் வேற கொண்டு வர்றாங்க. எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் இருக்கிற சட்டத்தை அமுல்படுத்திருக்க இங்க வந்து ஒண்ணுமே இல்லை. அதனால நேரத்தின் அறிஞர் எழுதி நான் சுருக்கமா முடித்துக் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை மாநில பொறுப்பாளருக்கும் உதவி பொறுப்பாளருக்கும் நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முறையை முடிக்கிறேன்.